இத சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ண தரமாத்தா இருக்கும்னு ஊருக்கே தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என்கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என்கார்ஸ்ல இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் ஃபிகோ அஸ்பைருங்க, ஒரு 2015 மாடல், சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி, ஒரு சூப்பரான கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி தான் அந்த வண்டி. வண்டி பக்கா ஒரிஜினல் பெயிண்ட்ல, ஒரு பக்காவான குவாலிட்டியில, ஒரு சர்வீஸ் ரெக்கார்டோட இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பக்கா பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நீட்டான ஒரு கண்டிஷனில், ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இந்த வண்டி வந்திருக்குது இன்னைக்கு. வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும், இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. வாங்க வண்டியோட அவுட்லுக், இன்டீரியர் எல்லாத்தையும் பார்ப்போம். வண்டியோட சேஃபே பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ அஸ்பயரில் இது வந்து லேட்டஸ்ட் ஃபேஸுங்க. இந்த சேஃபே வந்து ஒரு நியூ சேஃபில் இருக்கும். TN13D0084 வண்டி நம்பரு, ஒரு சூப்பரான நம்பராகவும் இருக்குது. வெறும் 84 அப்படின்ற விஷயம், ஒரு குவாலிட்டியான வண்டி. ரெட் கலரில் நச்சுன்னு ஒரு ஷோரூம் பீஸுங்க. ஒரு ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் எந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது. இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா 1200 சிசி தான். இந்த வண்டியோட மைலேஜ் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா பெர் லிட்ரு 18-20 கொடுக்கும். ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய இந்த வண்டி இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம். வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ் பாருங்கள், 4 டயருமே நச்சுன்னு புதுசு போட்டிருக்காங்க. பிராண்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க. ஒரு தெளிவான கண்டிஷனில் எல்லா டயருமே நீட்டாக இருக்கும். ஜேகே டயர்ஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டயரோட பிராண்டு ஜேகே டயர்ஸு. வண்டியில் மேஜராக எந்த ஸ்க்ராட்ச் டென்ட்டும் கிடையாது, சின்ன சின்ன ஸ்க்ராட்சஸ் மட்டும்தான் இருக்குது வண்டியில். வண்டி ஓவரால் நீட்டாக ஒரிஜினல் கண்டிஷன்லேயே இருக்கிறனால சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் தாங்க. சின்ன சின்னது, அதாவது நெகக்கீரல் மாதிரி உள்ள ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும். வண்டியோட குவாலிட்டி பாருங்கள், ஒரு ஷோரூம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு இறக்குன வண்டி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு ஒரிஜினாலிட்டியோட, ஒரு தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து ரிமோட் லாக், ரிமோட் கீ வித் சென்ட்ரல் லாக் சிஸ்டம் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஏசி வந்துடும், இதெல்லாமே வந்துடுங்க வண்டியில். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏர் பேக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக்கு, அங்கிட்ட ஒரு ஏர் பேக்கு, டூயல் ஏர் பேக் வந்துடும். அலாய் வீல் மட்டும்தான் வராது இந்த வண்டியை பொறுத்த வரையும். ஒரு சூப்பரான கண்டிஷனில் இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்கிற வண்டி. வண்டியோட கிலோமீட்டர் நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், 96,220 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியோட சீட் கவர்ஸு, டேஷ்போர்ட் லுக்கு எல்லாமே பாருங்களேன். ஒரு நியூ கண்டிஷனில் ஒரு வண்டி இன்றைக்கி எடுத்தால் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியில் தான் இன்றைக்கி வரையும் மெயின்டைன் ஆகிருக்கு. இப்போ வண்டியோட ரியரும் பார்ப்போம், ரியர் சீட்டிங் ஏரியாவும் நம்ம பார்ப்போம். ரியர் ஸ்பேஸுமே பாருங்கள், ஒரு சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் லுக்லேயே இருக்குங்க. ஜம்முன்னு, அதாவது குஷன்லாம் சூப்பராக இருக்கும், உட்கார்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக, எவ்வளோ லாங் ட்ராவல் போனாலும் நம்மளுக்கு டயர்டே ஆகாத அளவுக்கு ஒரு குஷன் கொடுத்துருக்காங்க, ஜம்முன் இருக்கும். இப்போ வண்டியோட பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்ப்போம். பூட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதிலேயே கீழேயே வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ப்ரெஸ் பண்ண ஓப்பன் ஆகிடுச்சு. இது பூட் பார்க்கையில் சின்னதாக தெரியுதுங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மீட்டர் அளவுக்கு லென்த்து உள்ளே போகுது. வண்டி பார்க்கையில், வெளியேருந்து பார்க்கையில் ஒரு சின்ன ஸ்பேஸாக தான் தெரியுது, இந்த அளவுக்கு தான் தெரியுது, ஆனால் உள்ளே பார்க்கையில் தான் தெரியுது நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தோம்னா வண்டியோட ஸ்டெப்னியும் பாருங்கள், ஸ்டெப்னி ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குங்க, அதுவுமே பக்காவாக இருக்குது. ஜாக்கி, வீல்ஸ், ஸ்பானர் எல்லாமே இருக்குது. வண்டியோட இன்ஜின் இப்போ நம்ம பார்ப்போம், இன்ஜினோட குவாலிட்டி எல்லாமே நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட இன்ஜின் பாருங்கள், இப்போ ஸ்டார்ட்டில் தான் இருக்குது, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷனில் இருக்குங்க, ரொம்ப ஒரு க்ளீனான ஒரு ஸ்மூத்தான கண்டிஷனில். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே ஒரிஜினாலிட்டியோடு இருக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். எந்த விதமான ஆயிலு, லீக்கு, கசிவு எதுவுமே கிடையாது. இன்ஜினோட சவுண்டுமே நீங்கள் கேளுங்கள், எந்த அளவுக்கு நாய்ஸ் வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்றத. ஒரு சூப்பரான கண்டிஷனில், ஒரு ஷோரூம் பீஸ் அளவுக்கு ஒரு குவாலிட்டி அப்படியே இருக்குது. பெட்ரோல் வண்டி, உங்களுக்கு பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரையும் லோ மெயின்டெனன்ஸுங்க.
அதாவது காஸ்ட் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான். நீங்கள் டெய்லி ஆயில் தண்ணி மட்டும் செக் பண்ணிவிட்டு 10,000 kilometers ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். வண்டியில் ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஏர் பேக் எல்லாமே இருக்குது, சேஃப்டி ஃபியூச்சருக்கு எல்லாமே இருக்குது, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ரொம்ப கம்மிங்க, 375,000 rupees. இந்த வண்டி வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம்என் கார் சார்பாக ஒரு ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீ இருக்குது. அது இல்லாமல் ஒரு 2,000 rupees பெட்ரோல் போட்டு கொடுத்துருவாங்க. இது ரெண்டு ஆஃபருமே இந்த வண்டிக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக நம்ம எம்என் கார்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வண்டி நிற்காது, அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியும் இருக்குது, அதே அளவுக்கு ப்ரைஸிங்கும் சூப்பராக இருக்குது. முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட குவாலிட்டி எப்போவுமே நம்பர் ஒன்றுங்க. நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக எடுத்துக்கோங்க. குவாலிட்டி இல்லை அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிற நான் குவாலிட்டியாக கொடுக்கணும். அதனால தான் இன்றைக்கி வரையும் நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து வண்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளோட சோல்டு வீடியோவுமே கண்டினியூவாக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் பையர் என்ன சொல்கிறாங்கன்றதை அதை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி கொடுக்குறனால தான் சென்னையிலேருந்துலாம் இன்றைக்கி நம்மக்கிட்ட வர்றாங்க, நாகர்கோயிலேருந்து நம்மக்கிட்ட வர்றாங்க. அதே குவாலிட்டியில் எப்போவுமே நம்ம வண்டி தர்றதுக்கு ஆசைப்பட்றோம். வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சரிட்டா.